ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிக்ஸி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காமிக்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாம்னேஷனோட இஷ்யூ 3. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. ஸோ அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு டீமனாக மாறி இருப்பார், அவர் வந்து ஒரு கோஸ்டராக மாறி இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்கப்போகுது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பிளேடோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோரோட ஹேமர் வந்துருக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக நம்ம மேன் திங்கும் டாக்டர் வூடவும் பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம மூன் நைட் வந்து குறுக்க குறுக்க பேசுகிறாரு. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்ன தான் நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூன் நைட் வந்து கேட்க உடனே நம்ம டாக்டர் வூட வந்து சொல்லாரு, இந்த மாதிரி தோரோட ஹேமரில் இருக்க அந்த கோஸ்டட் ஃப்ளேம்ஸ் வந்து கலந்துருக்குல்ல, ஸோ ஹெல் ஃபயர். ஸோ அது இருக்க இருக்க இவனோட உடம்புல காயங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. எனிவே பிளேடுக்கு வந்து ஹீலிங் ஃபேக்டர் இருந்தாலும் இதை வந்து சரி பண்ணுற அளவுக்கு கிடையாது, அதாவது இந்த காயத்தெல்லாம் சரிப்படுத்தும், பட் ஆனால் அதே சமயம் இந்த ஹெல்ப் ஃபயர் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பரவிக்கிட்டே போகுது. ஸோ அதனால மேன் திங் வந்து பிளேடோட உடம்புல இருக்க அந்த வழி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன், நான் இந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம மூணு நைட் வந்து சொல்லாரு, அதுக்கு பேசாமல் இந்த சுற்றியில் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி சொல்ல டாக்டர் வூட் வந்துட்டு, ஏய் தெரிஞ்சுதான் பேசுகிறியா இல்லை தெரியாமல் பேசுகிறியா, உன்னால் எப்போ சுற்றியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் கூட கேட்க உடனே நம்ம மூணு நைட் வந்து சொல்லாரு, இந்த காலத்தில் தான் நிறைய பேர் ஒருத்தியாக மாறிட்டு போகிறாங்களே, ஒரு வேளை நான் ஒருத்தியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம ஜானி பிளேஸ் வந்து சொல்லாரு, இந்த இடத்துக்கு தேவை உன்ன மாதிரி பைத்தியக்காரன் இல்லை, டாக்டர் சேர்ந்தால் இந்த இடத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் சொன்னதும் அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு நம்ம டாக்டர் சேஞ்சோட ஃபைட்டிங் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு இருக்காரு, நம்ம வாங்க கூட தான் பேட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம டாக்டர் சேஞ்ச் எழுத்து நம்மளால் வாங்கால சண்டை போட முடியாது, பட் ஆனால் அது வந்து அவர் என்ன சொல்கிறது, அவர் வந்து டிஃபென்சிவ்லேயே இருக்காரு. நம்ம பேட்ஸ் வந்து சொல்லுது, வாங்கிட்ட இந்த மாதிரி நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவனோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் அவன் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து கேட்க நம்ம வாங்க வந்து சொல்லாரு, அந்த மாதிரிலாம் பண்ணலாம், பட் ஆனால் அவங்ககிட்ட இப்போ சவுல் கூட இல்லை, அந்த சவுலே வந்து மெப்பிஸ்டோக் சொந்தமாயிடுச்சு. ஸோ உடம்புல சவுலே இல்லாதப்போ நம்ம என்ன தான் பேசினாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்ல நம்ம டாக்டர் செஞ்சு அடிச்சுக்கிட்டே நம்ம வாங்க கிட்டே வந்து வந்துட்டாரு. கிட்டே வந்துட்டு அவன் கழுத்து பிடிச்சி தூக்கி பெனான்ஸ்டாரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, கமோன் என் கண்ணப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு சொல்ல உடனே நம்ம பேட்ஸ் வந்துட்டு அதை பார்க்குறாரு. பேட்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன கொடுமையாது, ரெண்டு நண்பர்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, அதுலேயும் ஒருத்தவங்களே சவுல் கூட இல்லையா, சவுல் இல்லைன்றதுக்காக இப்படி இல்லாமல் பண்ணும், ஒரு நிமிஷம் இரு, சவுல் இல்லைன்னா நான் சொன்னேன், இந்த ஐடியா எனக்கே முன்னாடியே வராமல் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம கோஸ்டர், அதான் நம்ம டாக்டர் சேஞ்ச் கோஸ்ட் ரைடர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க மேலே பேனான்ஸ்டர் யூஸ் பண்ண போகும்போது திடீர்னு ஒரு குரல் வந்து கேட்குது, ஓ இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்க நம்ம வாங்க வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, பேட்ஸ் நீயா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து கேட்க நம்ம பேட்ஸ் வந்துட்டு வேறு யார் ஒருவர் நினச்சேன் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சோட உடம்புல ஆத்மா கிடையாது, அந்த ஆத்மாவை தான் மெப்பிஸ்டோ எடுத்துட்டான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பேட்ஸ், நம்ம பேட்ஸுக்கு உடம்பு கிடையாது, ஆத்மா மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் செஞ்சோட உடம்புக்குள்ளே வந்து போயிடுது, அவரோட ஆத்மா இல்லைன்றதுனால இந்த ஆத்மா உள்ளே போனதும் டாக்டர் செஞ்சோட உடம்புக்கு இந்த பேட்ஸோட ஆத்மா வந்து செட் ஆயிரும். எப்படின்னா கான்சன் 3 நினைக்கிறேன் அந்த ஃபைனல் ஃபைட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாட்டிலேருந்து பணத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு 6-7 ஆவியை விட்டு சண்டை போட்டு விடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான், எதை சொல்கிறதுக்கு எதை சொல்ல வேண்டியதாக இருக்குது, ரைட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிடல, இன்னொரு பக்கம் நம்ம மூணு நைட் வந்துட்டு நான் இந்த சுற்றியில் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடக்கிறாரு. நம்ம ஸ்கேர்லட் ஸ்பைடர்மேன் அதுக்கப்புறமா அயன் ஃபிஸ்ட் இந்த எல்சா எல்லாருமே பார்த்துட்டு பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் அந்த சுற்றில இப்போ அசைஞ்சுதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்சா வந்து கேட்குறாங்க. நம்ம மூணு நைட் வந்துட்டு நான் தான் சொன்னல நான் சுற்றியில் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம மூணு நைட் வந்து சுற்றியில் தூக்குறாரு, பட் ஆனால் அவர் தூக்கல, இன்னொரு பக்கம் நம்ம லேடி தோர் வந்து அந்த ஹேமர் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த சுற்றியில் வந்து மேலே எழுந்திருக்கு. நம்ம மூணு நைட் வந்து நான் தான் வருத்தி ஆகிட்டேன், நான் தான் சொன்னலை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நைட்டோட கையிலேருந்து சுற்றில் வேகமாக போயிடுது. சுற்றில் போனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பேடோட உடம்பையும் காணும். நம்ம அயன் ஃபிஸ்ட் வந்து கேட்குறாரு, சுற்றில் போனால் ஓகே அந்த தோர் வந்து திரும்ப கூப்பிட்டுருப்பான், ஆனால் பிளேடு எங்கே போனா அப்படின்னு சொல்லி நம்ம அயன் ஃபிஸ்ட் கேட்க நம்ம பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றில பிடிச்சிக்கிட்டே வந்து பறந்து போகிறாரு, அதாவது இந்த சுற்றில் இவங்ககிட்டருந்து வந்ததுன்னா திரும்ப அவங்ககிட்ட தானே போக போகுது அப்படின்னு சொல்லி அந்த சுற்றில பிடிச்சிக்கிட்டே பறந்து போய் வேகமாக அந்த லேடி தோரோட கண்ணில் கத்தி வச்சு குத்துறாரு. குத்திட்டு கமோன் இப்போ தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறதோ அந்த கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பீப் பீப்னு சவுண்ட் வந்து கேட்குது, ஒரு டைம் பாம் பட்டுன்னு அது வெடிக்க நம்ம பிளேடு வந்து எந்திரிக்கிறாரு. ஸோ எதில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சா வந்து வர ஆரம்பிக்கிறாங்க, நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பிளேடு வந்து சொல்ல அடுத்த செகண்ட் நம்ம வாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டீமை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நம்ம பிளேடு வந்துட்டு டாக்டர் செஞ்சு என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம வாங்க வந்து சொல்லாரு, டாக்டர் செஞ்சுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் ஆனால் இதை நம்ம ரொம்ப நேரத்துக்கு பண்ண முடியாது, ஏன்னா இப்போதைக்கு பேட்ஸ் அவனை பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சண்டை ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபுல்லாக கோஷ்டர்ற மாதிரி இருக்காங்க, இந்த பக்கம் நம்ம வாங்குகிற டீம். ஸோ ரெண்டு டீமுக்கு நோட்டில் பயங்கரமான சண்டை ஏற்படுது. ஸோ என்ன சொல்கிறது, அவங்கவுங்க ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ஸை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜானி பிளேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேறு ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம வாங்க அதை ஜானி பிளேஸை பார்த்துட்டு ஜானி இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அதாவது இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வந்து பேசி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளானை இப்போ செயல்படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க சொன்னதும்
நம்ம ஜானி பிளேஸ் கிட்ட சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர், அதாவது இப்போ வந்து கோஸ்ட் பேந்தர். ஸோ நம்ம கோஸ்ட் பேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஜானி பிளேஸ் திரும்பி பார்க்குறாரு. ஸோ அவனை போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் மேலே பாஞ்சுவில ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம பிளாக் பேந்தர் அப்படியே நம்ம கோஸ்ட் ஜானி பிளேஸை பிடிச்சி கழுத்து பிடிச்சி தூக்க நம்ம ஜானி பிளேஸ் வந்து சொல்லாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணுக்குள்ளே இருக்க பெனன் ஸ்டாரை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் சொல்ல உடனே நம்ம பிளாக் பேந்தர், அதாவது நம்ம கோஸ்ட் பேந்தர். ஸோ நம்ம கோஸ்ட் பேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பெனன்ஸ் அது என் மேலே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்ட் பேந்தர் சொல்ல உடனே நம்ம ஜானி பிளேஸ் வந்து சொல்லாரு, கண்டிப்பாக ஒர்க் ஆகாது தான் பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி வேகமாக நம்ம பிளாக் பேந்தரோட அடி வயிற்றுலேயே வந்து ஓங்கி வதக்கிறாரு. என்ன தான் பெனல் ஸ்டார் ஒர்க் ஆகலைனாலும் உடம்புல சவுல் இல்லைனாலும் அடித்தா வலிக்கு தானே செய்யும். நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அடி வயிற்றுல எட்டி வச்சுட்டு பொடிப்பையில் இன்னும் நீ சண்டை போட்டு கற்றுக்கணுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் வந்து கோஸ்ட் பேந்தர் எட்டி வச்சுட்டு வேகமாக போய் பைக்கில் உட்காந்துக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்குறாரு. அப்படியே டயர் சுத்த சுத்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் நெருப்பு வந்து படுது. அப்போ நம்ம வாங்க வந்து சொல்லார், இந்த பிளான் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான் எனக்கு தெரியாது, இந்த பிளானுக்காக நானே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன், ஏன்னா இந்த ஒரு நிலைமையில் நான் ஜானி பிளேஸை கொண்டு போய் விட்டுறணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் வாங்க வந்து சொல்லார். அந்த நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளானை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஒரு ஸ்டண்ட் அடித்து வேகமாக அந்த டவர் இருக்குல்ல நம்ம மெப்பிஸ்டோ இருக்கார்ல, ஸோ அந்த டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பிளேஸ் வேகமாக போகிறாரு. வேகமாக போய் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு நம்ம ஜானி பிளேஸ் உள்ளே குதிக்க நம்ம மெப்பிஸ்ட் வந்துட்டு, வெல் 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 வா ஜானி, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இப்போ தான் ஆட்டமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு, இந்த பிளான் எல்லாமே எப்படி வாங்கோட பிளான்லையா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் மெப்பிஸ்டோ வந்து கேட்குறாரு. உடனே நம்ம ஜானி பிளேஸ் இருந்துட்டு, ரொம்ப நாளாக தீக்க வேண்டிய பகை மெப்பிஸ்டோ, இன்றைக்கி நம்ம பகையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜானி பிளேஸ் சொல்ல, கமான் ஜானி இன்னும் உனக்கு என்னை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மெப்பிஸ்டோ லைட்டாக ஊத தான் செய்கிறாரு. ஸோ ஊதுனதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடர் அப்படின்ற அந்த சாபம் தானே இருக்கும். ஸோ அந்த சாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெப்பிஸ்டோ தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சாபத்தை நம்ம மெப்பிஸ்டோ திரும்ப எடுத்துக்கிறாரு. உடனே நம்ம ஜானி பிளேஸ் இருந்துட்டு, என்னாச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கமான் ஜானி, நீ இப்போ மனுஷன் ஆகிட்ட, நல்ல விஷயமே அதுதான், நீ என்கிட்ட ரொம்ப நாள் கேட்பல மனுஷனாகணும்னு இப்போ நீ மனுஷன் ஆகிட்ட, ஆனால் கெட்ட விஷயம், நீ செத்து போயிடுவே ஜானி அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டோ வேகமாக ஜானி பிளேஸ் அந்த டவர்லேருந்து எட்டி வதைக்க நம்ம ஜானி பிளேஸ் அந்த டவர்லேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. வாங்க கொஞ்சம் புத்திசாலி நினச்சேன், ஆனால் இவ்வளோ கிறுக்குத்தனமாக நடந்துப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டோ கடைசியாக வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜானி பிளேஸ் இப்போ இறந்துற நம்ம வாங்க பக்கம் ஒரு டீம், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லலாம், ஏன்னா ஜானி பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங் டீம்லேயே கொஞ்சம் பவர்ஃபுல்லான நாள். ஸோ அவன் இறந்ததுனால இப்போ எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோணியிருக்கலாம். ஸோ அதை நம்ம அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம், ஏன்னா இதோட இந்த இஷ்யூ வந்து முடியுது. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கும். ஸோ தேங்க்யூ கேஸ், பாய். இவன் இதே மாதிரி உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே கீழே லிங்க் இருக்குது. ஸோ யாராவது ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ கேஸ், பாய் எவ்ரியன்.